திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராக தங்கத்தமிழ்ச்செல்வன் நியமனம், திமுகவின் இலக்கிய அணி செயலாளராக கலைராஜன் நியமனம். இந்த இருவரும் டிடிவி தினகரனின் அமமுகவில் இருந்து திமுகவில் இணைந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தங்கத்தமிழ்ச்செல்வனுக்கு என்னை கொள்கை பரப்பு செயலாளராக அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். முதலில் எனது மனமார்ந்த நன்றியை கழக தலைவருக்கு கூறிக்கொண்டு, இந்த பதவியில் ஏற்கனவே மரியாதைக்குரிய அருமை அண்ணன் திருச்சி சிவா எம்பி அவர்களும், மரியாதைக்குரிய அருமை அண்ணன் எம்பி ராஜா அவர்களும் இந்த பதவியில் இருக்கிறார்கள். இன்னும் இணை துணை செயலாளராக பதவியில் இருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து நானும் கொள்கை செயலாளராக திராவிட முன்னேற்ற கழக வளர்ச்சிக்கு உண்மையாக பாடுபடுவேன், தொடர்ந்து நன்றியோடு இருப்பேன் என்பதை உங்களோடு தெரியப்படுத்திக்கொள்கிறேன். எந்த பதவியை நான் கேட்கலங்க, பிராமிஸா சொல்றேன், அண்ணன் தளபதியினுடைய அன்புக்கு அவருடைய உழைப்புக்கு பார்த்து தான் நான் வந்து இந்த கட்சியில் சேர்ந்தேன். அதில் பிரகாரம் நான் வந்து நான் அப்படியே செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு பெரிய பதவி கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் தளபதி கொடுத்ததை பார்த்து நினைக்கும் போது உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருடைய பெருந்தன்மையை நான் இந்த நேரத்தில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். பொதுவாகவே மாற்று கட்சியிலேருந்து வந்தால் ஒருத்தருக்கு பதவி கொடுக்கும்போது இந்த பேச்சுகள் வருவது இயல்பு. ஆனால் செயல்பாடு உள்ளவர்களுக்கு மரியாதை கொடுக்கணுன்ற என்ன நல்ல எண்ணத்தில் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுன்றும்ன்ற அந்த நல்ல வாக்கியத்தை சொன்ன பேரறிஞர் அண்ணாவின் கோட்பாடோடு நம்மளுடைய கழகத்துடைய தலைவர் அண்ணன் தளபதி இந்த மிகப்பெரிய பதவியை கொடுத்துருக்காரு. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துலேருந்து நிறைய பேர் தமிழ்நாடு முழுக்க எனக்கு பேசுகிறாங்க, யாரும் எதிர்ப்பு சொல்லலை, சந்தோஷமாக ஏற்றுக்கிறாங்க. நிச்சயமாக இது நல்ல ஒரு வளர்ச்சியை தான் காட்டுமே தவிர பின்னடைவை காட்டாது. யாரோட விமர்சனம் என்னுடைய கொள்கை வந்து தமிழ் மொழி பாதுகாக்கப்படணும், தமிழ் இனம் பாதுகாக்கப்படணும், இந்த நாட்டின் உரிமைகள் பாதுகாக்கப்படணும். இதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரே தலைவர் யாருன்னு கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அண்ணன் தளபதி மட்டும்தான். ஆயினால தான் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தேன். அந்த கொள்கையின் பின்னாடி இன்றைக்கி நான் இந்த கொள்கையை வளர்க்குறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க பயணிப்பேன். ஆனால் இன்னொன்று அமைச்சர் ஜெயக்குமாருக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னு சொன்னால், எதை எடுத்தாலும் ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்துட்டாரு. ஆடு நனையுதேன்னு சொல்லி ஓனாய் கவலைப்படக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் அவங்க எல்லாம் பாராட்டிக்கிட்டு இருக்கும்போது அதிமுக அமைச்சர் நாங்கள் வருத்தப்படுவாங்கன்னு சொல்லி சொல்கிறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் கிடையாது. ஃபஸ்ட்டு இது தேவையில்லாத ஒரு பேச்சு, அது அவர் அவருடைய பதவிக்கு அழகல்ல. நல்ல கேள்வி கேட்குறீங்க. அதாவது வந்துங்க, ஒரு இன்னைக்கு குளோபல் வேர்ல்டு, ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நீ ஃப்ளைட் டிக்கெட் போடலாம், ரூம் புக் பண்ணலாம், டூர் போடலாம், சாப்பாடு என்னன்னு சொல்லலாம், என்ன விஷயம்ன்றத ஆன்லைனில் புக் பண்ணலாம், எல்லா வசதி இருக்குது. அப்படி இருந்து நீங்கள் லண்டன் போய் அமெரிக்கா போகிறீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு ஒன்று இருக்குது, சம்திங் இருக்குது. இன்னும் ரெண்டு நாளில் தெளிவாக வந்து இதே மீடியாக்களுக்கு என்ன காரணத்திற்கு முதலமைச்சர் வெளிநாடு சென்றார் அப்படின்ற கருத்தை நாங்கள் வந்து தெளிவாக நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் அதோ ஏதோ சம்திங் இருக்குது, மர்மம் இருக்குது. வெளிநாடு செல்ல வேண்டிய அவசியம் இன்றைக்கு இல்லை. தமிழ்நாட்டினுடைய நிலைமையில சரி செய்யாமல் ஏதோ தொழில நீ முதலீட்டாளரை நான் கூப்பிட்றதுக்காக நான் லண்டன் அமெரிக்கா போகிறேன்றது மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியலை. அதில் அந்த உடை மாற்றம்ன்றது இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியாத செயலாக இருக்குது. நல்லா இருக்குன்றாங்க சார். சார் நீங்களே சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள், நல்லா இருந்தால் நான் ஏற்றுக்கிறேன். நான் எனக்கு பார்த்தா அது என்னமோ ஒரு இயற்கை செயற்கையாக இருக்குது, இயற்கையான இயல்பில். ஏன் வேசி கட்டிக்கு போய் உட்காந்தா கையெழுத்து போட மாட்டாங்களா அவங்க? அது மறுபடியும் அது உடையுன்றீங்களா? ரெண்டு நாளில் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு சில கருத்து வந்திருக்கு முதலமைச்சரோட வெளிநாட்டு பயணம் எதுக்காக போனார்னு சொல்லி, அதை தெளிவாக என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்கள்கிட்ட மீடியா கிட்ட வரேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரைட் ரைட்.